வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம். உலகமே காதலர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இளைஞர்களும் யுவதிகளும் ஆங்காங்கே மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். அதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பேசுவோம். இது ஒரு காதல் ரசம் சொட்டும் ஒரு அருமையான கதை. ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி. என்னையா காதல்ன்ட்டு கணவன் மனைவிங்கிறீங்க? பொறுமையாக கேளுங்க, காதல் வருது அதில். கணவன் மனைவி மகா ஏழை, ரொம்ப கஷ்டம். ஒரு எளிமையான வாழ்க்கையிலையும் எளிமையான வாழ்க்கை, மகா எளிமையான வாழ்க்கை, வசதிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் அவங்களுடைய அந்த சின்ன குடிசை வீட்டுக்குள்ள காதல், அன்பு, பாசம், நேசம், அது இது எல்லாம் சும்மா மலிஞ்சு கிடக்குது. வீடு நிறைஞ்சு கிடக்குது, மனசெல்லாம் பூரிக்குது. சாப்பாட்டுக்கு சரியான வழி இல்லை என்றாலும் இந்த உற்சாகத்துக்கு குறைவில்லை. ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அந்த கணவன் மனைவிக்கிட்ட ஒரே ஒரு ஜோடி மாடு மட்டும் இருக்கு. அதில் ஏதோ பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு கஷ்ட ஜீவனம். ஆனால் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. பல கோடிகள் கொடுத்து வாங்கின வீடுகளில் இல்லாத அந்த மகிழ்ச்சி அந்த குடிசையிலே அபரிமிதமாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு யோகம்தான், வரம். அப்போது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வரார். எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த கணவனும் மனைவியும் போகிறாங்க. போய், ஐயா எங்களுக்கு ஒரு 2 மாடு தான் இருக்குது, ரொம்ப ஏழ்மையில் இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல வழி காமிச்சிங்கன்னா கொஞ்சம் கடை தேறிக்குவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சாமியார் என்ன பண்ணுறார், அப்படியே தியானம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறார். இனி உன்னிடம் பல மாடுகள் இருக்கும், பயங்கரமான பெரிய பணக்காரனாகிவிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போயிடுறார். தன்னுடைய பயணத்தை தொடர்றார். இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அந்த 2 மாட்டை வச்சு அப்படியே வியாபாரம் பண்ண குறுகிய காலத்தில் ஒரு சில மாதங்கள்லேயே 10-20 மாடுகள் வாங்குற அளவுக்கு வசதி வந்துருச்சு. குடிசையெல்லாம் காணும், மாட மாளிகை கூட கோபுரம் ஆயிடுச்சு, கந்தல் துணியை காணும், பட்டு பீதாம்பரம் ஆயிடுச்சு, எல்லாமே சூப்பராக பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ அதை விட மகிழ்ச்சி அதிகமாகிடுச்சு. இப்போ ஏழ்மையிலேயே இருந்த காதல் பணக்காரன் ஆன பிறகு மனம் மாறவில்லை, குணம் மாறவில்லை, வேறு பாதை போகவில்லை. அருமையாக அருமையாக அந்த காதலை தொடர்கிறார்கள். சரி, இப்படியே இருக்கும்போது 1 வருஷம் கழித்து அந்த சாமியார் மறுபடியும் இதே ஊருக்கு வரார். வந்தவுடனே அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கார். அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, இந்த ஜோடிகள் நம்மளை வந்து பார்க்கும், நாம் அதுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கோன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சாமியாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஆனாலும் அவரை எதிர்பார்க்குறாரு. என்ன பண்ண முடியும், அது அவர் இஷ்டம். ஆனால் இவங்க அங்கே போகவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வேலை சரியாக இருக்குது. முதல்ல வந்து 2 மாடு இருக்கும்போது ஓய்வு நேரம் நிறையா இருந்தது, வேலை பெருசாக ஆக ஆக நேரம் பத்தலை. அப்போது சாமியாரே என்ன பண்ணுறாரு, சரி நம்ம போய் பார்ப்போம், நமக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வராரு. அந்த மனைவி கண்டுபிடிச்சு அந்த சாமியாருக்கு எல்லாம் வணக்கம் சொல்லி உட்காருங்கன்னு சொல்லி இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாமியார் வந்திருக்காரு வாங்க, இந்த வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. 2 மாடு பாக்கி இருக்குது, அதுக்கு ஏதோ குளிப்பாட்டி கழுவி என்னமோ பண்ணிகிட்ருக்கார். வேலை கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சாமியாருக்கு கோபம் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு பிரியமாக வரம் கொடுக்குறாரோ அதை விட பிரியமாக கோபப்படுவார். சாமியாரோட இயல்பே அதான். குர்றன்னு கோச்சிட்டு விர்றன்னு போயிட்டார். இவர் வந்து பார்க்குறாரு சாமியார் காணும். அப்புறம் இவங்க 2 பேர் பின்னாடியே ஓடுறாங்க. அவர் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே போய் ஒரு இடத்துல அவரை சந்திச்சு, என்ன ஐயா சாமி கோச்சிக்காதீங்க, ஏதோ வேலையாக இருந்துட்டேன், அதெல்லாம் முடியாது, உனக்கு இனிமேல் 2 மாடு தான் போ அப்படின்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கே அனுப்பிச்சிட்டு அந்த சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டேன். இவங்க வீட்டுக்கு வருத்தத்தோடு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பல மாடுகள் இருந்த இடத்துல வெறும் 2 மாடு தான் நிற்குது. ஆனால் இவங்க நல்லபடியாக அதை போஷாக்காக வளர்த்ததுனால சும்மா கொழு கொழுன்னு சூப்பராக இருக்குது மாடு. உடனே 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் அந்த மனைவி கொஞ்சம் இந்த கணவனை விட புத்திசாலி. அவள் என்ன பண்ணுறா, மத்தியானத்துக்கு மேலே அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா வருது அவள். ஒரு 4 மணி சும்மா இருக்கு, கணவனை கூப்பிட்டு நீங்கள் இந்த 2 மாட்டையும் கொண்டு போய் சந்தையில் விற்றுருங்க,
என்னதே சந்தையில் விற்கிறதா, இதையும் வித்துட்டு என்ன பண்ணுறது, அந்த பணம் எத்தனை நாளைக்கு வரும், நீங்கள் வித்துருங்க நான் சொல்கிறேன் சரின்னு இவர் போகிறார். மனைவி சொல்லி மந்திரம், ஏன்னா மனைவிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஸ்தானம், மனைவிங்கிறது ஒரு யோகம் வரம், எல்லோரும் கிடைக்காது, கிடைச்சவங்க என்ஜாய் பண்ணிக்கணும். அப்போது சரி மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு போய் விற்றுட்டு வந்துடுறார். வந்து அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டு இது எத்தனை நாளைக்கு வருமோன்னு அப்படியே உட்காந்துருக்கும் போது மனைவி ஓடி வர, இங்கே வாங்களேன் ஒரு அதிசயத்தை காட்டுறேன். பின்னாடி கொல்லையில் போய் பார்த்தா ரெண்டு மாடு நிற்கும், சும்மா புஷ்டியாக நிற்கிது. அப்போது எப்படி இது அப்படின்னோடனே அந்த மனைவி சொல்கிறாங்க, அவர் என்ன சொன்னார், உனக்கு தினம் உனக்கு ரெண்டு மாடு தான் நிரந்தரம்னு சொன்னார்ல, அதை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ரெண்டு மாடு தான் இருக்கும், விற்றுட்டீங்கனாலும் ரெண்டு மாடு வந்துடும், சாமியாருடைய வாக்கு பொய்யாகாது அப்படின்னோடனே தினம் ரெண்டு மாடு வருது, தினம் ரெண்டு மாடை விற்கிறாங்க, சூப்பராக வாழ்க்கை நடத்துகிறாங்க, இதுதான் கதை. அதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, காதலர் தினம் அப்படின்னோடனே ஜோடி ஜோடியாக போகிறது அப்படின்னு இல்லை, காதல்ங்கிறது வந்து பொதுவான வார்த்தை, அன்பு பாசம் நேசம் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். அப்போது தாய்ப்பாசம் தந்தை பாசம் சகோதர பாசம் நட்பு உறவு எல்லாமே பாசத்தின் அடிப்படையில் வந்தது, சரிங்களா. நிறைய பேர் வழிக்கு விழுந்துடுறாங்க அதை பேலன்ஸ் பண்ண தெரியாமல். அப்போது அந்த மனைவியை காதலியுங்கள், என்ன சொல்கிறோம் பாருங்கள், மனைவியை காதலியுங்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், மனைவி சொல்லே மந்திரம்னு சொன்னோம் இல்லையா, மனைவியை நேசியுங்கள் மனைவியை காதலியுங்கள் அப்படின்னு சொல்ல இருக்க. ஐயோ ஓட்டாதீங்க, எங்கே ஓடுறீங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், பிரியின் மாதிரி சொல்லுவனா, எப்பா சொன்னால் கேளுப்பா, மனைவியே காதலிங்கன்னு சொன்னார்ல, அவங்கவுங்க மனைவியே, நல்லா கேட்டுக்க, அவங்கவுங்க மனைவியா காதலிங்கோ பார்த்தா, இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா, அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.